நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். மேலும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் கோவில்களில் விரைவாக தரிசிக்க தனி வரிசை கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் கோவில்களில் விரைவாக தரிசிக்க தனி வரிசை கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 12 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாய பிரதிபாவிடம் கேட்டறியலாம். சகாய பிரதிபா, இந்த வழக்கை தொடுத்தது யார்? மனுதாரர் தன்னுடைய மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? மணிமாறன், கோவில்களுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் விரைவாக தரிசனம் செய்யும் வகையில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணையர் 12 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கில் பிறனி குறித்து பார்த்தோமானால், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழக இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் தமிழகத்தில் மொத்தமாக 46,014 கோவில்கள் உள்ளன. பெரும்பாலான கோவில்களில் பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனம் என இரண்டு வகையில் தரிசன டோக்கன் வழங்கப்படுகிறது. ஆனால் பல்வேறு கோவில்களில் சிறப்பு தரிசனத்திற்கென கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் அதற்கென குறிப்பிட்ட நேரம் குறிப்பிடப்படவில்லை. சில கோவில்களில் நேரம் குறிப்பிடப்பட்டாலும் அவர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. அதே போல பல முக்கிய கோவில்களில் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அவர்களது குடும்பத்தினருடன் வரும்போது பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதே போல சிறப்பான நாட்களில் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழலில் அவர்களுக்கான காற்றோட்டம், மின்விசிறி, குடிநீர், கழிவறை, அவசர மருத்துவ வசதி போன்றவை முறையாக செய்து தரப்படவில்லை. இது தொடர்பாக நடவடிக்கை கோரி அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆகவே தென் தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் முக்கியமான நபர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், நீண்ட நேரம் காத்திருக்க இயலாமல் முக்கிய அறுவை சிகிச்சை செய்த நோயாளிகள் போன்றோர் சாமி தரிசனம் செய்ய குறிப்பிட்ட தரிசன நேரத்தை உருவாக்க உத்தரவிட வேண்டும். அதே போல பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனத்திற்கென நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார், ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு விதமான பூஜை முறைகள் பின்பற்றப்படுவதால் இதனை செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், நீதிமன்றம் கோவில்களில் சில கட்டமைப்புகளை உருவாக்க முடியும், கோவில்களுக்கு வருபவர்களில் 50% நபர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களும் மூத்த குடிமக்களுமே ஆவர், கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனத்திற்கான நேரத்தை குறிப்பிட்டு டோக்கன் முறையில் அனுமதிப்பது என்பது இயலாத ஒன்று. ஆனால் கோவிலுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் விரைவாக தரிசனம் செய்ய வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கை நியாயமானது. ஆகவே கோவிலுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் விரைவாக தரிசனம் செய்யும் வகையில் தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையின் ஆணையர் 12 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்துள்ளனர். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. சகாய பிரதிபா. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.